ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? வணக்கம், நான் உங்கள் திருநங்கை பாரதி கண்ணம்மா. திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் என்னோடய கல்லூரி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் பேசிட்டேன். அடுத்ததாக என்னோடய வேலை வாய்ப்பு எங்கேருந்து உருவாச்சு, அது எப்படியெல்லாம் உருவாச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதோடய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, ஏ பாரதி கண்ணம்மா இவ்வளோ வந்திருக்கு, நாம் வர முடியாதா? சேலஞ்ச் வரணும் உங்களுக்குள்ளே. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனசாட்சியும் பேசி என்னை அடையாளப்படுத்தி நீங்கள் மேலே வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இதை சொல்கிறேன். யாரையும் மனம் புண்படுத்துறதுக்கா இல்லை. அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கரெக்டாக 1983 முடிச்சிட்டேன் என்னோடய படிப்பு. 83-84 முடிஞ்சிச்சு. அப்புறம் உடனே இங்கே இதே டவுன் ஹால் ரோட்டில் அவங்க பேர் நல்ல ஒரு இது இருக்குது, அந்த கம்பெனியில் எங்கள் மாமா தாய் மாமா தான் அவர் கௌரவ கான்ட்ராக்டர். அங்கே எது வந்தாலும் அவர் தான் கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டர்னால் நம்ம தச்சு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த ஃபவுண்ட்ரியிலேருந்து நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்த உடனே எங்கள் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ எல்லோரும் கூடி நின்று ரிசல்ட்டை பார்க்குறோம், காலேஜ் பசங்கள்லாம். பண்ண உடனே அதில் ரொம்ப அழகாக நீட்டாக படிப்பான் ஒரு பையன், மகேஸ்வரன், எஸ்ஆர் மகேஸ்வரன்லாம் ஞாபகம் இருக்குது. அவனும் விஜயராஜன், கே விஜயராஜன், ரெண்டு பேரும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி அரியஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே போகிறேன், ஏற்கனவே நான் எல்லாத்துலேயும் நல்லா படிப்பேன், ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப டவுட், ரொம்ப வீக்கு. அப்போ எல்லாத்துலேயும் அரியஸ் வச்சுருந்தேன். ஒரு 4 அரியஸ் அத்தனை ஆங்கில பாடம் ஒரே இதில் எழுதினேன். எழுதி எல்லாமே அட் அ டைத்தில், சிக்ஸ்த்து செமஸ்டரில் 4 சப்ஜெக்டுக்கு 8 சப்ஜெக்ட் எழுதின ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான். அவன் சொல்கிறாங்க, எல்லோரும் மார்க் பார்க்க போயிருக்கோம், மகேஸ்வரன், எஸ்ஆர் மகேஸ்வரன் வந்திருக்கான், தியாகராஜன் வந்திருக்கான், நான் நிற்கிறேன். அப்போ வந்து அவன் சொல்கிறான், விஜயராஜன், டேய் பாரா மேரி எல்லாமே பாஸ்டா, ஏய் மகேஸ்வரே அரியஸ்டா, நீ டேய் நீ அரியஸ்டா. ஏன்னா அவங்களாம் கிளாஸில் இங்கிலீஷில் சூப்பராக பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க, படிப்பாங்க. அவங்க 2 சப்ஜெக்டில் போயிடுச்சு. ஆனால் ஒரே சப்ஜெக்டில் அரியஸே இல்லாமல் வெளியே வந்துட்டேன். அப்போ என்னை கம்பேர் பண்ணி பார்த்தாங்க, பாரா மேரி அத்தனையும் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஆங்கிலத்தில் மட்டும்தான் நான் வீக்கு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதோடைய பாதிப்பு இப்போ பின்னாடி வரும், நீங்கள் அவளோட எதிர்பாருங்க. என்ன தெரியுமா, முடிஞ்சிடுச்சு. எங்கள் மாமா, சரி நம்ம மருமைங்க அழகுராஜ், என் பேர் அதுதான், ஆண் உடையில் பிஏ படிச்சு தான், டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாமே முடித்து வெளியே வந்திருக்கேன். அது அவருக்கு தெரியும். உடனே நேர ராமையா ஃபவுண்ட்ரி எங்கன்னா மேலமாசி வீதியில் இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற ஓனருக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. எங்கள் மாமா வந்து என் மருமையை டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டு அதெல்லாம் படிச்சிருக்கான், டிகிரி முடிச்சுட்டான், அனுப்பி வைக்கிறேன், அவனுக்கு வேலை கொடுங்கன்னாங்க. நானும் வேகமாக சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். போன உடனே, வாங்க தம்பி நீங்கள் தான் முருகேசனோட மருமானா? ஆமாம் சார்னே. இந்த உங்க உட்காரங்கன்னு சொன்னதும் டைப்ரைட்டரில் ஒரு மேட்ரு கொடுத்தாரு, டைப் பண்ண சொன்னாலும் ஈஸியாக டைப் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்தார், தம்பி நமக்கு ஒரு இடத்துலேருந்து கம்பெனிலேருந்து பணம் வரல, 6 மாதத்துக்கு மேலே இழுத்து அடிக்கிறாங்க. கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு இருந்தாலும் பணம் கொடுத்த பாடு இல்லை, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நான் வேகமாக பேன, தம்பி தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் எழுதணும், எனக்கு கொரோனா காய்ச்சல் எல்லாம் தூக்கி போட்ட மாதிரி அத்தனை காய்ச்சலும் எனக்கு வந்தது. எதுக்கு தெரியுமா, எனக்கு தமிழை தவிர ஆங்கிலம் தெரியாது சார். 26 எழுத்துகளும் ஏபிசிடியை கரெக்டாக சொல்லுறதுனாலே எனக்கு வராது சார். ஆனால் அதை போய் முதலாளிகிட்ட சொல்லலாமா? நான் பிஏ படிச்சுட்டு என் டைப்ரைட்டிங் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் தெரியும், இது தெரியலைன்னா சிரிப்பாரே, மாமாட்ட சொல்லிடுவாரே. சரி சார் நான் எழுதுறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன வார்த்தை எழுதுனா தெரியுமா, ஐ கம்மு யூ நில்லு ஐ ஆங்கிரி எழுதி கொடுத்துட்டு வச்சுட்டேன். ஆ அப்படியாப்பா வைப்பா, நம்ம ஆடிட்டர் வருவார், எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அவர் வந்ததும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவரும் வேகமாக, நானும் அவர் 3 மணிக்கு தான் வருவார், சாப்பிட்டு விட்டு ரெடியாக இருக்கேன். ஆ தம்பி அலையராஜ் உன்னை ஆடிட்டர் கூப்பிட்றாருன்னு. உடனே உள்ளே போனேன், ஐயா வணக்கம் அண்ணே. ஒரே வார்த்தை உண்மையை சொல்லு, என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நீ பிஏ முடிச்சிட்டியா சார், இந்த சர்டிஃபிகேட் ஏய் அதை ஓரமாக வை, பட்டலர் இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? என்ன சார், அவன் பேசுகிற இங்கிலீஷ் நீ பேசுகிற இங்கிலீஷை விட 100 மடங்கு அழகாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், அசிங்கமாக இல்லை உனக்கு? என்ன இது இருக்க, ஐ கம்மு யூ நில்லு ஐ ஆங்கிரியா, சின்ன குழந்தை, நயத்து பிறந்த குழந்தை கூட இதை பேசுமே.
இந்தா எடுத்துகிட்டு போ ஐயா. நான் எனக்கு அப்போ விவரமே தெரியல ஐயா, நான் எப்போ வேலைக்கு வரட்டேன். அப்படியே முகத்தில் எள்ளும் கொழுமா அடிச்சுட்டு, இது கூட புரிஞ்சிக்க முடியலன்னு போ, உங்கள் மாமாட்ட சொல்லிவிடுறேன். அடுத்து நான் வரேன் வீட்டுக்கு வேகமாக. அங்கே வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. எங்கே அங்கே போய் தானே எனக்கு தெரியல என்ன நடந்தது எது, நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னே எனக்கு தெரியல. நாளைக்கு மாமாட்ட சொல்லி விடுவாங்களா அப்படின்னு சொன்னது. நான் போய் படுக்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் மாமா கரெக்டாக 8:30 வீட்டுக்கு வந்தார். வந்தது எங்கே அவனார், ஏன் இந்த உள்ளே இருக்கான். நேராக உள்ளே வந்தார், பெல்ட்டை கடத்தினார். விடு விடு விடுன்னு பெல்ட்டில் சர மாதிரி எங்கள் அம்மாவில், ஐயோ ஐயோ என்னடா என்னடான்னாரு. நான் அப்போவே சொன்னேன்ல, இவனை பொண்டு சட்டி மாதிரி நடந்துக்கிறான், ஒரு இதுவும் தெரியலை, நீ என்ன அவனை செல்லம் கொடுத்து டிகிரி முடித்தான்னு சொன்னால் அவன் என்ன மானக்கேடாக கேட்குறாங்க. என்ன முருகேசா மருமையை நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னால், ஆனால் அவனை நல்லா சொல்ல கூட கஷ்டப்படுறானே, இங்கிலீஷ் ஒரு வார்த்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. என்னதும் பெல்ட்டை விளாசிட்டார். எங்கள் அம்மா ரெண்டு அம்மாவும் என்னை கட்டி பிடிச்சி நைட்டெல்லாம் விடுறான், அம்மா அம்மா தானடா நம்ம பார்த்துக்கிறான், கொஞ்சம் கஷ்டம் நல்லா படி செல்லாம், நீ படித்து முடிச்சுட்டு எனக்கு சந்தோஷப்பட்டேனே, என்னடா உனக்கு இங்கிலீஷ் வரலையாடா செல்லம், நல்லா தானே படித்தா தானே இங்கிலீஷ் நல்லா எழுதுனா தானே பாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படியே உனக்கு இங்கிலீஷ் வரல, எங்கள் அம்மாவுக்கு தெரியல அதை கேட்குறாங்க. உடனே சரி சரின்னு அழுதுகிட்டே தூங்கிட்டேன். எப்போ தூங்கினேன் எப்படி தூங்கினேன்னு தெரியல. மறுநாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் 5:30 வீட்டை விட்டு ஓடிட்டேன், ஒசூருக்கு ஓடிட்டேன். ஏன்னா அங்கே எங்களை மாதிரி திண்ணங்கி ஒரு அண்ணே, அவர் அண்ணன் தான் அம்மா மாதிரி இருப்பார், அவர் பேர் வந்து கேவிஎஸ். அவருக்கு என்ன உனக்கு ஏதாவதுன்னா நீ ஒசூருக்கு வா, பெங்களூர் பக்கத்தில் இருக்க நல்ல வேலை வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதை நினச்சிட்டு சொல்ல மோக்கலாமா, அப்போ 20 ரூபாயோ 22 ரூபாயோ ஒசூருக்கு இங்கேருந்து ஏறி பஸ் ஏறி போயிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா காலையில் தேடுதுன்னு தேடிருக்காங்க, ஐயோ அவன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிருவானே, இப்போ கொஞ்சம் தேடுங்கலான்னு தேடிருக்காங்க. ஆனால் நான் வந்து போய் அங்கே போய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து லெட்டர் எழுதினேன். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா இருக்கிறேன், இங்கே வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா தான் அவங்க பேசாமல். ஆனால் வாரம் வாரம் யாருக்கிட்டையாவது மணி ஆர்டர் பண்ணி விட்டுவாங்க, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. பெத்த தாயி 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் வேலை பார்த்து, எங்கள் அம்மா இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, 2 அம்மா எனக்கு அந்த இதில் சொன்ன மாதிரி. அந்த அம்மா சும்மா சாப்பாடு கொண்டு போங்க மெடிக்கல் காலேஜில், அதில் கிடைக்கிற சோறு இதெல்லாம் எடுத்து எனக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. நான் எத்தனை நாள் மெடிக்கல் காலேஜ் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் தெரியுமா, அந்த மிச்சம் சாப்பிட முடியாத பசங்களில் அதை எடுத்து கொண்டு வந்து, அதில் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன் தான், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் மகனுக்கு பிடிக்கும்னு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்களே, அப்படி வளர்ந்த உடம்பு சார். அப்போ தாயோடைய அன்பு எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சது, இன்றைக்கி இல்லையேன்னு இயங்குறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் அங்கே போனேன் இன்ஜினியரிங் என்டர்பிரைஸஸ் அந்த அதில் கூட எனக்கு இது உனக்கு நீ படித்து முடிச்சுட்ட நீயா போய் வேலையை தேடிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் ஒவ்வொரு கம்பெனியாக அங்கே சிட்கோ யூனிட்டில் போய் கேட்குறேன். அங்கே ஒருத்தர் வாட்ச்மேன் மாதிரி நின்னார், ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறதா தோட்டத்தில். ஐயா வணக்கம் ஐயா, இங்கே முதலாளியை பார்க்கலாமாங்க, அவர் தான் ஒர்க்ஸ் மேனேஜர்னு எனக்கு தெரியாது, சொல்லு என்ன வேணும் அப்படின்னாரு. இல்லை இங்கேயா நான் மதுரையிலேருந்து வரேன், இந்த மாதிரி படித்து முடிச்சு எனக்கு வேலையில் கெம்பையானா வாட்ச்மேன் அந்த பையனை உள்ளே அனுப்புனார். எனக்கு அது வரைக்கும் தெரியாது அவர் யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கேன். நேராக அவர் போய் உள்ள அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. சொன்னேன் ஐயா சார் மன்னிச்சுக்கோங்க ஐயா, நீங்கள் தான் முதலாளி, நான் முதலாளி இல்லை ஒர்க்ஸ் மேனேஜரு, முதலாளி வருவார் அது சொல்லுனார், இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும். சரி என்ன அதெல்லாம் சொன்னேன். சொன்னதுமே முதலாளி வந்து இந்த வர வாரத்தில் மாதத்தில் முதல் வாரம் 7ஆம் தேதி சம்பளம் போடுவார். நான் போன நாள் 2 3 ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு வா முதலாளி வந்துடுவார், உன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போனேன். அப்ளிகேஷன் அங்கே பிரிண்டட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். அதை விட 7ஆம் தேதி தான் வருவார்னு மேனேஜர் சொன்னதும் இன்னும் 3 நாள் இருக்கேன்னு சொல்லி ஒசூர்லேயே இருந்துட்டேன். கரெக்டாக 7ஆம் தேதி வரேன். மேனேஜர் எப்போவுமே மெட்ராஸ், அவங்க பேஸு கன்சர்ன் வந்து சிம்சன் குரூப்புக்கு ஆன்சலரி யூனிட் ஒசூரில் இருக்குது, பேர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசர். அவன் ஓனர் முஸ்லீம், இவர் கிறிஸ்டின், நான் ஹிந்து. ஆரம்ப காம்பினேஷனே பார்த்தீங்களா அமர்கலம், அவர் ஒர்க்ஸ் மேனேஜர், முதலாளி இஸ்லாமியர், நான் ஹிந்து வேலை தேடி போயிருக்கேன். இந்த மும்மதங்களும் ஒரு இடத்துல சேரப்போகுது. அவர் வந்துட்டார், எல்லாருக்கும் சம்பளம் போட்டதும் அன்றைக்கி தான் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எல்லாமே ஓட்டி பார்த்தது எல்லாமே கையெழுத்து போட்டிருந்தார். அப்போ தான் நான் போனேன். ஓ வா, உனக்கு என்ன படிச்சிருக்க எல்லாமே கேட்டார். கேட்டுட்டு உட்கார், இந்த ஒவ்வொரு கவர்லேயும் போன உடனே ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளோ சம்பளம் ஒரு கவரில் அந்த மாதத்துக்காக அந்த கவரில் போடணும், நான் என்ன எண்ணி கொடுப்பேன், நீ அதை உள்ளே வச்சுருவேன். எடுத்ததுமே எனக்கு அவர் கொடுத்த பொறுப்பை பாருங்கள்,
நான் யார் என்ன எங்கேருந்து வந்திருக்கேன்னு அதெல்லாம் யோசிக்கலை. சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் போட்டேன்னா என்கிட்ட சம்பளத்தை எண்ணி ஒரு ஆளுக்கு 1200 வரும், 1200 பெரிய சம்பளம், 2000 வரும், அதை எண்ணி அந்த கவலை போனேன். போட்டு முடித்ததை பக்கத்தில் இப்படி வா இங்கே வா பாரு, நான் கூசிக்கிட்டு கொண்டாட்டிட்டு சார் ஆமாம், ஏய் நீ நடா பொம்பளையா, ஏங்க நெல்லிதா ஒழுங்கா பக்கத்தில் நெல் அப்படின்னு சொன்னார். அப்போவே என்னுடைய எப்படி இருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் கற்பனை உலகத்தில். உடனே எல்லாத்தையும் எண்ணி முடித்ததும் அவருடைய அந்த நான் அழுங்கி குழுங்கி சிணுங்கி போய் அந்த இதை வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது எப்படி நடப்பேன்னா அழகாக கொண்டட்டி கையும் காலும் வெட்டி வெட்டி நடந்தேன். அவர் என்னையும் யாருக்கும் தெரியாமல் என்னை பார்த்துருக்காரு. உடனே அதில் பிடிச்சி போச்சு. சரி என்னடா சம்பளம் எதிர்பார்க்குறேன்னு, சார் நான் இப்போ தான் ஒன்றுமே எனக்கு அனுபவம் இல்லை, நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நிச்சயமாக உண்மையாக உழைப்பேன். சொந்த ஊர் சொன்னால் மதுரையா, சரி சரி எல்லாருக்கும் 175 ரூபா தான் சம்பளம் முத மாதம், நீ 3 மாதம் இங்கே இருக்கணும், உன் வேலையை பார்த்துட்டு 50 ரூபா கூட்டி 225 ரூபா சம்மதமா அப்படின்னார். ஏன்னா அப்போ ஏன்னா ஃபேக்ட்ரி ஆக்டில் அதெல்லாம் போட்டு வாங்கணும், வாங்கி கொடுத்தா உங்கள் ஃபேக்ட்ரி ஆக்டில் இது போடணும் யாரை அப்பாயின்ட் பண்ணாலும். உடனே சரி சார்னு சொல்லிட்டேன். 175 ரூபா சேலரி, ஃபஸ்ட்டு சேலரியை நான் வந்து முத சம்பளம் வாங்கினேன். கிளர்க்கம் சம்பளம் 175, 175 ஒரு மாத சம்பளம், பதவி கிளர்க்கம் டைப்பிஸ்ட். ஸோ அதனால் என்னை உள்ளே அப்பாயின் பண்ணாங்க, நானும் சந்தோஷமாக ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக 3வது மாதமே எனக்கே தெரியாது 225 ரூபா கொடுக்குறாரு சார் அப்படின்னு. என்னடா சொன்னேன், ப்ரொபேஷன் பீரியடு உனக்கு 3 மாதம் முடிச்சு உன்னை எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, நீ ரொம்ப அழகாக வேலை பார்க்குறேன்னு 225 ரூபா. அது போக இன்னொன்று சொல்கிறேன், யாருக்குமே நான் சொன்னதில்லை, ஒரு வாரத்தில் உனக்கு வந்து இது போக போக்குவரத்துக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு 60 ரூபா தனியாக தருவேன், 2 ரூபா ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 60 ரூபா, அது உனக்கு மட்டும், நீ டெய்லி அங்கேருந்து வரல அது பஸ் பேரும் இதுக்கும் உனக்கு வச்சுக்கோ. அப்பா அப்போ 225 + 60 285 ரூபா சம்பளம். அப்படியே எனக்கு சந்தோஷம் தாங்கலை, பரவாயில்லையே நாம் ஒரு முதலாளி இவ்வளோ பெரிய நீ கோடிக்கணக்கான மிஷினரியில் வச்சுக்கிட்டு இருக்க அவர் என்னை தட்டி கொடுத்து பாராட்டும் போது உண்மையிலேயே ஐ வாஸ் வெரி வெரி கிளாட் தட் டே ஒன்லி, எனக்கு அது கிடைச்ச அங்கீகாரம் ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி. அப்புறம் கண்டினியூவாக நான் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மெல்ல மெல்ல பார்த்தாங்க, சில நாள் வந்து 3 ஷிஃப்ட் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து, 2 ஷிஃப்ட் தான் ஓடும், காலையில் தொடங்கும் 9 மணிக்கு தொடங்கி 5:30 முடியும், 5:30 தொடங்கி மறுநாள் நைட்டு 1 மணிக்கு முடியும். அப்போ நிறைய ஒர்க்கு அதிகமாக ஆச்சு, எங்களுக்கு ஜாப் ஒர்க்கு தான் எடுப்போம், சிம்சன் குரூப்லேருந்து வரும். நான் வந்து சேர்ந்ததுலேருந்து நிறைய லோடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷம், எப்படி நாங்கள் வெளியே வெளியே போய் கேட்டோம், இதோ தார அதோ தார நீங்கள் இழுத்துருச்சாங்க, ஏன்னா இன்னொரு காம்படிஷன் இருக்கார் அவருக்கு தான் போகும், 3 ஷிஃப்டோடையும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் வந்ததுமே அந்த லோடு இவர்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்போ டெய்லி 3 ஷிஃப்ட்டுன்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒன்று நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு அதுலேருந்து அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறார். ஏன்னு அப்புறம் சொன்னார் ஒரு நாள் என்கிட்ட, நான் எதனால் உன்னை ரொம்ப பிடிச்சது தெரியுமா, நீ 2-3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு 3வது ஷிஃப்ட் கொடுங்க வேலை கொடுங்கன்னு கேட்டோம், நீ ஜாயின் பண்ண 3வது மாதத்துக்குள்ளேயே 3 ஷிஃப்ட் ஆகிட்டோங்க, உனக்கு தெரியாது நான் எதுக்கு சொல்கிறேன்னு, அதுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அதனால தான் அக்கௌண்ட்டே கேட்டார், யாருக்குமே நம்ம கொடுக்கல இந்த 60 ரூபா எதுக்கு கொடுக்குறீங்கன்னு, உனக்கு தெரியாது நீ அவர் கூட சண்டைப்படாத, எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாம் ப்ரொசீஜர் இப்படி இந்த பையனுக்கு மட்டும் என்னன்னு கேட்பாங்க, அதுக்காக அவர் சொன்னார். ஆனால் உன்னுடைய அந்த நீ சேர்ந்ததுலேருந்து நம்ம கம்பெனி ராசியாக போகுது, இது அவர் எங்கள் ஓனர் சிராஜுதீன் இன்னமும் இருக்கிறார், அவர் சொன்னது. ஏன்னா திருநங்கைன்னா ராசி, ராசினா திருநங்கை, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களை அறியாமல் இந்த மனசுக்குள்ளே ஒரு பரவசம் வந்ததுன்னா அதை யாருக்கு போய் சேரும்னா என்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு போய் சேரும். அதனால் தயவு செஞ்சு திருநங்கையை மட்டும் தட்டி கழிக்காதீங்க, அவங்கள வாழ்த்துங்க, வரவேறுங்க, நன்றி.